Hi, hello everyone. Welcome to Nellarisi Channel. இன்னைக்கு நம்ம Nellarisi Channel ல மசாலா டீ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல 4 ஏலக்காய் எடுத்துக்கேன். பட்டை ஒரு சின்ன துண்டு. சோம்பு ஒரு கால் ஸ்பூன். மிளகு ஒரு கால் ஸ்பூன். சேர்த்து இத நல்லா பொடி பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம மசாலா டீக்காக யூஸ் பண்ண போற மசாலா. சின்ன துண்டு இஞ்சி எடுத்து நல்லா தட்டி வச்சுக்கோங்க. சின்ன பீஸா எடுத்தா போதும் இஞ்சி. ஏன்னா நம்ம ஆல்ரெடி மிளகு சேர்த்துக்கிறதுனால இஞ்சி கம்மியா எடுங்க, இல்லனா காரம் அதிகமா இருக்கும். ஒரு கால் கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணியில கொதி வந்ததும் நம்ம தட்டி வச்சிருந்தோம்ல அந்த டீ மசாலா, அதை முதல்ல ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தபடியா இஞ்சி, டீ தூள் ஒரு கால் ஸ்பூன். எல்லாம் சேர்ந்து நல்லா கொதி வந்த பின்ன நம்ம பால் சேர்க்கலாம். பால் நான் ஒரு முக்கால் கப் எடுத்திருக்கேன். இப்போ டீ நல்லா சூடாகி பொங்கி வரட்டும். பொங்கி வந்ததும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 டேபிள்ஸ்பூன் சுகர் எனக்கு ஆட் பண்ணிக்கேன். இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணிடலாம். ஃபைனலாக அது மேலே கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க, இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். மசாலா டீ ரொம்பவே டேஸ்டியாகவும் வாசனையாகவும் இருந்து நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. நான் இதில் வந்து கிராம்பு ஆட் பண்ணலை, அது கொஞ்சம் ஓவர் ஸ்மெல் வர மாதிரி இருந்துச்சு, அதனால நான் ஆட் பண்ணிக்கல. உங்களுக்கு தேவைன்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காம நீங்களும் இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம நெல்லரிசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.